நான் ரொம்ப நேரம் பேசி உங்களோட டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. எனக்கு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஒரு 15 days ஹாலிடே இருக்குது. இந்த 15 days டே 1 எங்கேயாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு போயிட்டு வரலாம். அதுக்காக மதுரைக்கு பக்கத்தில் ஏதாவது பீச்சஸ் இருக்கா நான் ரொம்ப தேடி பார்த்தேன். கடைசியாக ரொம்ப தேடுதலுக்கு அப்புறம் சாயல்குடி பக்கத்தில் நரிப்பையூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் நரிப்பையூர் பீச் அப்படின்னு ஒரு கடற்கரை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம ஜேர்னி பாருங்க, ரோடு எவ்வளவு எம்டியா இருக்கு, அப்புறம் கிளவுட்ஸ் எவ்வளவு நியர்பையா இருக்குன்னு. இந்த பீச்சை பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஆள் தெரியுறாங்களான்னு பாருங்களேன். இங்க இருக்க ஒரே ஒரு லோக்கல் ஃபேமிலி மட்டும் தான் வந்திருந்தாங்க, மற்றபடி யாருமே இல்லை. பயங்கர பீஸ்ஃபுல்லா இருந்தது. நான் ஒரு அட்லீஸ்ட் 1 hour ஆச்சு இங்க பிரைவேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். நான் இந்த கடற்கரையில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் பார்த்தேன், நிறைய ஹோல்ஸ் இருந்தது. என்னடா அது ஹோல்ஸாக இருக்கே கடற்கரையில்னு பார்த்தா, இந்த ஹோல்ஸில் இருந்தெல்லாம் நண்டு வெளியே போய் உள்ளே வந்தது. ஷார்ட்ஸ் போட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பேண்ட்டு போகிற அப்படி மண்ணாயிரும். நான் அன்எக்ஸ்பெக்டடாக வந்ததுனால பிளான்ட்டு போட்டு வந்தேன். அம்மாவும் பீச்சில் குளிக்க ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி நான் அந்த பீச்சை விலாக் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே நான் வந்து கிளம்பி வரலை. இந்த பீச்சில் எவ்வளோ நேரம் என்னால் குளிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் குளிக்கணுன்ற மைண்ட் செட்டில் வந்தேன். அதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மாவும் இந்த பீச்சை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ போட்டதுக்கான மெயின் ரீசனு, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பீச் மதுரைக்கு நியராக இருக்குன்றதை தெரியணும், அவங்களும் என்ஜாய் பண்ணணும் தான்.